நம்மளுடைய பாத யாத்திரை வரும்போதும் சரி அதுக்கெல்லாம் ஏகோபித்த ஆதரவு எல்லாமே நீங்க கொடுத்துருந்தீங்க இவ்வளவு நீங்க ஆதரவு கொடுத்திருந்தும் அவங்க ஏன் உங்களை விட்டு கொடுத்தாங்க ஊழலுக்கு எதிரான அது நடைபெயும் அப்ப மேடையில் எல்லாரும் தான் தோன்றுறோம் தென்காசியில் அவ்வளவு கோட்டம் இவ்வளவு ஊழலுக்கு எதிராக அந்த நான் கட்சிக்காக அது போகல ஊழலுக்கு எதிராகத்தான் ராகுலுடைய பாதையாவது உங்களுடைய ஆதரவு கொடுத்துருக்கலாமே அப்படி இருந்தீங்க தொடர்ந்து ஆறு முறை இதே தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த தோல்வியோடய இருப்போம் அந்த ஒரு என்ன இன்னைக்கு நமக்கு ஏன் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் ஏன் இவங்க நமக்கு வாக்களிக்கிற அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வருதுனாலேயே வந்து வாரிசு அரசு இருக்கிறதா ஆனால் அந்த குடும்பமே அரசு அதிகாரத்தை வந்து ஆக்கிரமிச்சிருந்தா அதுக்கு பெருதாக வாரிசு அரசியல் ஆச்சுங்களா அதுதான் அதுக்கு தான் வாரிசு அரசியல் ஓகே இப்போ அதே மாதிரி தான் குடும்பத்தை தாண்டி வேறு யாரும் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் இப்போ இப்போ வரைக்குமே அதே நிலைமை தான் சொல்றீங்களா இப்போ அது ஒருவேளை இந்த பா பாஜகவுடன் இந்த கூட்டணி உங்களுடைய அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்களோ ஒருவேளை இல்லை நான் அது நினைக்கிறீங்க எந்த காலத்திலேயும் இல்லை இல்லை அப்படி சொல்லல ஒருவேளை பாஜகவோட இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கொஞ்சம் இணக்கமாக பேசாமல் அந்த விளந்தா இன்னைக்கு ஒருவேளை நிறைய சீட்டுகள் ஒருவேளை கிடைச்சிருக்குமோ பேட் இஸ் பேட் யாரோட இருந்தாலும் அதுதான் நான் வந்து ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய புதிய தமிழமை கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க எப்படி சார் இருக்குது தேர்தல் களம் பரபரப்பாக தமிழகத்தில் சூடு பிடிச்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க தேர்தல் காலத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சற்று பரபரப்பாக இருக்கிறது அதற்கு காரணம் வந்து இந்த தேர்தலில் வந்து இது மும்முனை போட்டியாக இருக்குது அது நான்கு முனை போட்டியாக கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஓகே சார் இப்போது நீங்கள் ஏன்னா பாஜகவுக்கு தொடர்ந்து முன்பாக வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போது அதிமுகவுக்கான அந்த இதில் ஆதரவு கொடுக்கணுன்னு காரணம் என்னவா சார் இருக்கு இல்லை பாஜகவுக்கு என்று நான் என்ன எப்பொழுதுமே பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இல்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சில திட்டங்கள் சில சட்டங்கள் தேசிய நலனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறேன் உகந்ததாக இல்லாத சட்டங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்திருக்கிறேன் அது சில அமைப்புக்கள் சில ஊடகங்களில் ஆதரவு கொடுத்ததை மட்டும்தான் பார்த்தார்களவை எதிர்ப்பாக கொடுத்தது வந்து யாரும் கண்டுக்கலை உதாரணத்திற்கு வந்து இந்தியாவுக்கு கூடிய நிலக்கரி சுரங்கங்களை எல்லாம் முழுக்க முழுக்க தனியார் மயமாக்குது தாரை வார்த்தது விமான நிலையங்களை துறைமுகங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறது இதெல்லாம் கடுமையாக மற்றவங்களோட நான் எடுத்திருக்கிறேன் அதனால் சிலவற்றை ஆதரிக்கிறோம் சில நல்லதுன்னு போடக்கூடிய ஆதிருக்கிறோம் இது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடியதுங்கிறது கடுமையாக மற்றவரை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அதே போல் இராணுவத்தில் வந்து நாலு வரிசைக்கு ஒரு மட்டுமே நாலாண்டுக்கு மட்டுமே இளைஞர்களை சேர்க்கக்கூடிய அந்த தியட்டத்துக்கெல்லாம் கூட நான் கடுமையாக எடுத்துருக்கிறேன் பெகாசஸ் வச்சு இந்தியாவுடைய அரசியல்வாதிகளை ஊழல் பார்த்ததில் கடுமையாக எதிர்த்து வச்சுருக்கிறேன் அதனால் இந்த பக்கத்தை மற்றவங்க பார்க்க தவறிட்டாங்க ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்தாங்க மற்றபடி நடுநிலைமையோடு தான் வந்து ஆதரிக்க வேண்டியதை ஆதரித்தும் எதிர்க்க வேண்டியதை ஏற்றுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பாஜகவை பொறுத்த மட்டும் பார்த்தா புதிய கட்சிகளாக இருக்க நிறைய பேருக்கு நிறையா சீட்டுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாமே இருக்குது டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்கார் நான் கேட்டது ஒன்று தான் ஆனால் அவங்க கொடுத்தது ரெண்டு அப்படிங்கிறப்போ ஒரு நீங்கள் பாஜகவில் இருந்துக்கப்போ உங்களுடைய கட்சிக்கும் நிறையா ஆதரவு கொடுத்து சீட்டுகள் நிறைய கிடைச்சிருக்கும் இன்னும் சில இந்திய அளவில் உங்களோட கட்சியும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா இல்லை அதாவது இப்போ நான் வந்து கல நிலவரங்களை கணக்கிலே கொள்கிறோம் இந்த தேர்தலுக்கு மட்டுமே பெயர் தெரிஞ்ச போதும் நினைக்கக்கூடிய கட்சி அல்லது நாங்கள் சில முக்கியமான லட்சியங்கள் கொள்கைகள் கோட்பாடுகளோடு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு வரக்கூடிய எனவே ஒரு நாள் வெளிச்சம் அல்லது ஒரு நாள் விளம்பரம் ரெண்டு நாள் விளம்பரத்துக்காக மட்டுமே நாங்கள் வந்து எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல எங்களுடைய பா எங்களுடைய நோக்கம் தெளிவானது எங்களுடைய பார்வை தெளிவானது எங்களுடைய பாதையும் தெளிவானது அந்த வகையில் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி சமத்துவம் சமூரிமையும் தான் எங்களுடைய லட்சியம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து உள்ளூரளவில் நம்முடைய கட்சி யாரோடு கூட்டணி சேர்ந்தால் நம்மளுக்கு வலு சேர்க்கும் வெற்றியை தேடித்தரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் தோழமையை திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மீ மீடியா அதாவது ஊடக வெளிச்சத்துக்காகவோ அல்லது ஒரு நாள் மேடையில் இவர் பக்கத்தில் நின்றோம் அவர் பக்கத்தில் நின்றோம் என்று காட்டிக்கொள்வதற்காக இல்லை வின் வின் காம்பினேஷன் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய புதிய வாக்கு இரண்டும் சேருவது வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் அந்த அடிப்படையில் தான் இங்கு இருக்கக்கூடிய நான் வந்து அஇஅதிமுகவனுடைய தோலைமையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீங்கள் மோடியை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய அவர் சில திட்டங்கள் வர்றப்போ அதுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் சொன்னாலும் சில ஸ்கீம் நல்லா இருக்குது அப்படின்னா இது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அண்ணாமலையுடைய பாத யாத்திரை வரும்போதும் சரி அதுக்கெல்லாம் ஏகோபித்த ஆதரவு இல்லாமல் நீங்கள் கொடுத்துருந்தீங்க இவ்வளோ நீங்கள் ஆதரவு கொடுத்துருந்தோம் அவங்க ஏன் உங்களை விட்டு கொடுத்தாங்க அதாவது பாதயா நடைப்பயணம் என்பது தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான நடைப்பயணம் அது வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கும் பெற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து தொடங்கு அது ஒரு கட்சி மட்டும் சொந்தம் கொண்டாடிச்சுனா அது தப்பு அது சைக்கிள் ஆச்சுங்களா தமிழகத்தில் ஊழல் மறைந்து போயிடுச்சு கனிவள கொள்ள நடந்தது சட்ட ஒழுங்கு சீர்கழிஞ்சது அதனால் யாராவது ஒருத்தர் நடக்கட்டும் எல்லோரும் பங்கேற்போங்கிறதா அதனுடைய இது அதனால் அதில் ஏதாவது அரசியல் லாபம் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்றைக்கி இருந்த கூட்டத்தில் அதிமுக புதிய தமிழகம் பாஜக மற்றவங்க யாரெல்லாம் கலந்து கொண்டாலும் அவ எல்லாருக்கும் அந்த கிரெடிட் போகணுமே தவிர ஒரு கட்சி மட்டும் அது சொந்தம் கொண்டாடக்கூடாது ஆச்சுங்களா ஸோ அதிலிருந்து தமிழ் ஊழலுக்கு எதிரான அது நான் நடைப்பயணம் அப்போ மேடையில் எல்லாரும் தான் தோன்றணும் இப்போ எல்லாரும் கண்டிப்பா வரணும் இல்லை எல்லாருடைய ஆதரவு வந்துடலாம் இப்போ நான் தென்காசியில் கலந்து கொண்டிருந்தேன் தான் நல்ல பெரிய கோட்டை வந்தது ஸோ அதனால் யாரும் தனிப்பட்ட முதலில் சொந்தம் கொண்டாடக்கூடாது சொந்தம் கொண்டாடுறது தவறாது ஓகே சார் இவ்வளவு ஊழலுக்கு எதிராக அந்த ஏனால் நான் கட்சிக்காக அது போகல ஊழலுக்கு எதிராக எதிராகத்தான் சொல்லி ராகுலுடைய பாதையாக உங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கலாமே அப்படி அப்படின்னு அவருமே வந்து இல்லை எங்கிட்ட கேட்டிருந்தால் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓகே எங்கிட்ட வந்து எனக்கு ஒன்றும் அதில் ஆதரவு கொடுக்குறதுக்கோ எதிராக எனக்கு வந்து எந்த ஆட்சே கிடையாது அவர் வந்து ஒரு குறிக்கோளோடு போகிற போது அது மாதிரி வந்து ஒரு யாராவது கலந்து கொள்ளலாம் வெளிப்படையாக ஆதரவு கொடுத்துருந்தாங்க கூட இங்கே கூப்பிட்டாங்க இங்கே வந்து சேர்ந்து நடத்தணுங்கிறது ஒரு முடிவாச்சு ஆனால் எல்லாம் கலந்துட்டோம் அங்கே வந்து இது நான் கூட்டணிக்காக பண்ணல தேசத்துக்காக பண்ணுறேன் யாராவது கலந்து கொள்ளலாம்னு சொன்னால் நிச்சயமாக கலந்துருக்கலாம் ஆதரவு கொடுத்துருக்கலாம் ஓகே சார் இப்போ தென்காசி தொகுதியை பொறுத்தவரை பட்டலாம் திமுக சார்பாக ராணி அவங்க நிற்கிறவங்க அவங்களுமே டாக்டர் டாக்டர் விசஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாமா இல்லை அதில் வந்து இப்போ யாரால் அந்த தொகுதியை வந்து தூக்கி நிறுத்த முடியும் யார் வெற்றி பெற்றால் அந்த பதினஞ்சு பதிமூன்றரை லட்சம் வாக்காளருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி வைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் டாக்டருங்கிறது ஒரு சிறிய ஃபேக்டர் அது மட்டும் அல்ல ஆச்சுங்களா அது மட்டுமே வந்து எல்லாம் அல்ல அது ஒரு வேட்பாளருக்கு வந்து சொல்லி கொடுறதுக்கு அதுக்காக வந்து படிப்பே இல்லாதவர்கள் வெற்றி பெறவில்லையா அவர்கள் வந்து சாதனைகளை நிகழ்த்தவில்லையா அது அது ஒரு ஒரு அம்சம் அது ஒரு நல்ல அம்சம் ஆனால் தொகுதிக்கு யார் தேவை வெறும் டாக்டர் மட்டும் இல்லை சட்ட நுணுக்கங்களும் தெரிஞ்சுருக்கணும் நாடாளுமன்றத்தில் எப்படி பேசுவதும் தெரிஞ்சிருக்கணும் சட்டமன்ற அனுபவங்கள் தெரிஞ்சிருக்கணும் மக்களுடைய அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே தெரியாமல் ஒரு பத்துக்கு பத்து இருந்து ஒரு டாக்டர் வந்து வெளியே வந்தோன்னே நீங்கள் அவங்கள வந்து எம்பிஆக்குன்னா என்ன நடக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தெரிஞ்சுக்கிறதுக்கே அடுத்த அஞ்சு வருஷம் ஆகும் நாம் வந்து அந்த தொகுதிக்குள்ளேயே பிறந்து வளர்ந்தவங்க போல் வந்து இரு முப்பது ஆண்டு காலமாக வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயே நம்முடைய பெரும்பாலான பணியை வந்து செஞ்சுக்க தேர்தலை மட்டும் செய்யலை ஆச்சுங்களா அந்த மக்கள் எந்த பிரச்சனைக்காக வந்து அவர்கள் நமக்காக யாரும் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்களான்னா நான் வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஓடோடி குரல் கொடுத்துட்ருக்குறோம் தேர்தலை மட்டும் மையமாக வச்சு பண்ணலை அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக அந்த மக்கள் எப்பொழுது கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்காக போகிறோம் இப்போ கூட சங்கரன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் எட்டாம் தேதி அன்றைக்கி முருகன் என்ற ஒரு ஓட்டுநர் வேன ஓட்டுநர் வந்து காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார் யார் போனாங்க நான் தான் போக வேண்டியது நான் தான் மக்களை திரட்ட வேண்டியது ஸோ அது மாதிரி வந்து எந்த பாதிப்பு நடந்தாலும் எந்த குறையாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஓடோடி போய் சென்று அந்த மக்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் நாம் வெற்றி பெற்றா தான் அந்த தொகுதி வந்து வளமாகும் அந்த தொகுதி மக்கள் நம்பிக்கையோடு இருக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை கவனிச்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கிறாருன்னு ஒரு பாதுகாப்பு இது ப்ரொடெக்ஷன் இருக்குங்க ஓகே சார் தொடர்ந்து ஆறு முறை இதே தொகுதியில் வந்து போட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த தோல்வியடையிறப்போ அந்த ஒரு என்ன இன்னைக்கு நமக்கு ஏன் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் ஏன் இவங்க நமக்கு வாக்களிக்கிற அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்தது ஏன்னா நீங்க இப்போ கூட சொல்றீங்க சங்கரன் கோவில் இப்போ பண்ணுறேன் நிறைய விவசாயிகளுடைய அந்த பாட்டம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு நினைக்கிறீங்க தொண்ணூத்தி எட்டுல போட்டியிட்டது கட்சி உடனே பட் உங்க ரேஷியோ அதிகமாகிட்டு தான் இருக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து நாங்கள் வந்து மூன்றாவது கூட்டணி அவைகளெல்லாம் வந்து நாங்கள் எந்த இடத்துல புறப்பட்டு எங்கேருந்து வந்திருக்கிறோம் அரசியல் களத்திலேயே இந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சியே கிடையாது தெர் இஸ் நோ வாய்ஸ் குரலத்தவர்களின் குரலாகத்தான் வந்து ஒரு இயக்கமே உருவாப்பெருப்பு ஒரு கட்சி அரசியல் கட்சி இந்த விளிம்புநிலை விளிம்பு நிலை மக்களுக்கு அடக்கப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தலைமே கிடையாது ஸோ ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி சிதறிந்து கிடந்தவர்களை ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு ஒரு அரசியல் பாடத்தை புகட்டி அப்படியே தவழ்ந்து வந்திருக்கிறோம் ஸோ சிம்பாலிக்காக அடையாளம் தொண்ணூற்றி எட்டில் போட்டியிட்டது என் புதிய தமிழகம் கட்சியினுடைய வலு என்னென்னு காட்டுறது தொண்ணூற்றி ஒம்பது அதுதான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலையெல்லாம் வந்து என்றைக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நம்மளுடைய க தளத்தை வலுப்படுத்திகிட்டே இருப்போங்கிறதுக்காகத்தான் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தனித்து போட்டிக்கிட்டோம் ரெண்டே தடவை தான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தான் இரண்டு பெரிய கட்சிகளோடு கூட்டணி போட்டிருக்கோம் அப்போ பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றோம் அதில் ரெண்டுலையுமே கணிசமான வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறோம் எங்களுடைய வாக்கு வங்கியோட கூட்டணி இந்த முறை நிச்சயமாக நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் மக்களும் வந்து வெறும் பெரிய கட்சி அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டால் பெரிய கூட்டணி ஓட்டு போட்டு ஆகிட்டாங்க வெற்றி பெற்று போனவங்க ஒருத்தருமே அந்த மக்களை கண்டுக்கலை அந்த தொகுதியை பற்றி பேசலை எந்த வளர்ச்சியுமே இல்லை அந்த எம்பி பேச அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான எந்த அடையாளமுமே அந்த தொகுதி இல்லை இப்பொழுது தான் அந்த மக்கள் வந்து நமக்கு ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங் ஹேண்டு வேணும் நம்மளுக்கு நல்லா இருக்கோங்கிறத மக்கள் வந்து உணர ஆரம்பித்திருக்கார்கள் நிச்சயமாக அந்த தடவை அது பட் ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த மக்கள் பெரிசாக தேர்ந்தெடுக்கக்கூடிய முகம் தெரிந்த மக்கள் யாருமே அவங்க வாக்களிச்சவங்க யாரும் பெரிய எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த தேர்தல்ங்கிறது தேசிய அரசியலை மையமாக வச்சுன்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் இருக்கிறப்போ திமுகவில் பல முகங்கள் தெரிந்த முகங்களாகவே இருக்குது ஆனால் அதிமுக சேர்ந்தது இப்போ பார்க்குறப்போ எல்லா முகங்களும் கொஞ்சம் புதிய முகங்களாக இருக்குது துணை கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே பெரிய அளவு இப்போ நீங்கள் இருக்கீங்க தேமுதிக இருக்கீங்க மற்ற கட்சிகள் எல்லாமே புதிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இருக்குது கொஞ்சம் இதனால் வாக்கு சாதம் இல்லைங்க இப்போ வந்து திமுக ஒட்டுமொத்தமாக செல்வா அங்கிருச்சுங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸு அதாவது பழையவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவுக்கு சொல்லும்படியா இல்லை ஜெயிச்சு போனவங்க யாருமே ஒரு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தாங்க பாண்டிச்சி மொத்தம் ரெண்டு மொத்தம் நாற்பதுல முப்பத்தெட்டு இருந்தாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு இந்த அஞ்சு வருஷத்தில் திமுக கூட்டணியினுடைய வந்து செயல்பாடு ஒரு இதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் வந்து அவர்கள் அதனால தான் வந்து முகங்களை மாற்றி பார்க்குறாங்க அது பெரிய பலன் தராது அவங்களுக்கு என்ன தேசிய பிரச்சனை இருந்தாலும் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய செயல்பாடு என்னுடைய திருப்தியின்மை திமுகவுக்கு எதிராக இருக்கும் அதிமுக புதிய கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அதிமுகவுக்கு இது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றியை கொடுக்குமா புதுமுகங்களாக இருக்கிறது இது மக்கள் புதுமுகம்ங்கிறதே இல்லைங்க இது புதுமுகம் பழைய முகம்னு பார்க்க வேண்டாம் மொத்தமாக அவுட்ரைட்டு வந்து டிஎம்கே வில் பி அவுட் ஸோ அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது வலுவான வாக்கு வங்கியோடு இருக்குதுங்கிறது அதிமுக புதிய தமிழன் இதுதான் வந்து வெற்றி வாய்ப்பை உண்டாக்கும் தொடர்ந்து வந்து அதிமுகவிடம் திமுக மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா இங்கே வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர்கிட்ட புதியவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு திமுகவினர் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க சரி வாரிசு அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும்னா தலைமுறை தலைமுறைக்கும் பதவிகள் அவர்களுக்கு மட்டுமே என்று இருப்பது தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வர்றதுனாலேயே வந்து இது வாரிசு அரசியலை கருதாகும் ஆனால் அந்த குடும்பமே அதிகாரத்தை வந்து ஆக்கிரமிச்சிருந்தால் அதுக்கு பெருதாக வாரிசு அரசியல் ஆச்சுங்களா அதுதான் அதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல் ஓகே இப்போ அதே மாதிரி குடும்பத்தை தாண்டி வேறு யாரும் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் பாஜகவில் இப்போ வந்து பார்த்தோமே ஆனால் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இப்போ ஓபிஎஸும் அங்கே போகலாமா வரலாமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது டிடிவி அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க பாமகவும் வந்து பார்த்தோமே ஆனால் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள் இப்போ ஒரு பெரிய கட்சி அப்புறம் இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஒருங்காக இணைக்கிறது மூலமாக அடுத்த செகண்ட் பிளேஸோ இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவதுங்க அவர்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் அது பெரிய வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடியவர்கள் சக்தியே இல்லை த்ரௌட் வந்து ஒரு பேஸ் வேணுங்க அதோடு வந்து இருந்தால் தான் மற்றதில் வந்து ஒரு அடிப்படை க கட்டுமான இருந்தால் தாங்க வந்து பாக்கெல்லாம் கம்பி ஒரு கட்டடம் கட்டுறோம்னா கம்பி கண்டிப்பாக வேணும் சிமெண்ட் வேணும் மணல் வந்து இந்த சேண்ட் இந்த மணல் வேணுன்னா யூஸ் பண்ணலாம் எம் சாண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம் வேறு வேணும்னா யூஸ் பண்ணலாம் பட் அது மாதிரி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அது நானூற்றி நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலேயும் ஒரே சீரான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அங்கே அந்த இது இல்லை ஒரு பதியில் ரெண்டு தொகுதியில் இருக்கும் மூணு தொகுதியில் இருக்கும் அப்படி தான் இருக்க தவிர அதனால் வந்து அது எப்படிங்கிறத இதான் வந்து டெஸ்ட்டு தான் அவங்க பண்ண முடியுமே தவிர இப்போவே வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்லாமல் தவிர வளர்ந்துருக்குமா இல்லையாங்கிறாங்கிறது வந்து அதெல்லாம் களத்தில் போய் தான் நிறுவிக்கணும் அது பெரிய கஷ்டமான வேலை ஒருவேளை இந்த பா பாஜகவுடைய இந்த கூட்டணி உங்களுடைய அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்களோ ஒரு வேலை இல்லை நான் அது நினைக்கிறீங்க எந்த காலத்துலேயும் இல்லை இல்லை எந்த அப்படி சொல்லலை இப்போது நிலைமையில் இல்லை இந்த 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 தேர்தலை பொறுத்தளவு வந்து அது திமுக அதிமுக கூட்டணி அப்படி தான் இருக்க முடியாது தவிர இந்த அவங்க அவங்க வந்து ஒரு போட்டி நிலைக்கு வருவாங்கன்னு கருத முடியாது ஓகே சார் இப்போ அதிமுக இன்னும் இப்போ இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் இன்றைக்கி காலையில் கூட நம்ம பார்த்துருக்கலாம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சோதனை இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து ஒரு தவறான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கணுங்க கூட்டணியோடு இருந்தால் ஒன்று கூட்டணி இல்லைன்னா ஒன்று இதெல்லாம் வந்து சரியான பார்வை கிடையாது ஏற்கனவே அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸு சிபிஐ இந்த எல்லாம் தங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக கூடிய கட்சி கட்சியினுடைய தலைமை கட்சிக்காரர்களை பழிவாங்குவதற்காக இந்த அமைப்புகள் ஏவப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுக்கு இது ஒரு வலு சேர்த்து விடும் அதனால் தேர்தல் வந்து இருக்கிற போது ஏற்கனவே நீண்டாலும் ஆகுது அதுன்னு இன்றைக்கி வந்து போகணுங்கிற அவசியம் ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஜனநாயகத்தில் நல்ல ஆக்கபூர்வமான ஆரோக்கியமான நடவடிக்கை இல்லைங்க சார் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தென்காசி தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள்லாம் என்ன சார் சொல்வீங்க சார் தென்காசி அது ஒரு கேட்பாரற்று கிடக்குது சார் ஒரு நல்ல மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளமான பகுதிங்க ஆனால் அதை வளப்படுத்துறதுக்கு யாருமே முயற்சி செய்யலைங்க தேர்ந்தெடுத்து போனவங்களாம் அவங்கள வளப்படுத்திட்டாங்கதை தவிர இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான தவிர அந்த பகுதி மக்களுக்கு எந்த தொண்டும் ஆற்றலைங்க இப்போ தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ராஜபாளையம் சரிவுத்தூர் சங்கரங்கோயில் வாசு வாசநல்லூர் கடையநல்லூர் தென்காசி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் எந்த கிராமத்தில் என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியும் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா புதுசாக கொண்டு ஊற்ற போடுறாங்க அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை என்று கூட தெரியல எத்தனை கிராமங்கள் குடிநீர் பிரச்சனை இருக்குது அதுக்காக நிற்கிறவங்களுக்காக தெரியுமா தெரியாது எப்படியாவது அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை சொல்கிறதால அதை ஒன்றை காட்டி ஓட்டு வாங்குறதா இருக்கிறாங்க தவிர மற்றபடி அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கட்டுன்னு யாரும் நினைக்கிறதில்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குடிநீர் பிரச்சனை இருக்குதுங்க தென் வந்து இளைஞ படித்த இளைஞர்களுக்கு பெரிய ஒரு நல்ல உயர்கல்வி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஒன்றும் கிடையாது தென் வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து பெரிய அளவுக்கு எந்த வாய்ப்பு இல்லைங்க தனியார் வந்து இப்போ ராஜபாளையம் சொல்லி தொழில் எடுத்துகிட்டிங்கன்னா சில தனியாருடைய ஆலைகள் இருக்கிறதே தவிர ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு லம்பா வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் சில இதெல்லாம் கூட்டுறவு ஆலைகள்லாம் இருந்தது செங்கோட்டையில் இருந்தது அதெல்லாம் மூடிவிட்டாங்க ஸோ அதனால் வந்து சேலஞ்சாக பார்க்குறது அங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு படித்து வரக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையோடு அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர்றது தான் சேலஞ்சாக நான் பார்க்குறேன் அதுதான் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனையாக பார்க்குறது அது குறிப்பாக இளைஞர்களுடைய பிரச்சனையாக பார்க்குறதுங்க ஏன்னால் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கல இது இரண்டு கட்சிகளுமே தானே சார் இருந்தாங்க திமுகவும் இருந்திருக்காங்க அதிமுகவும் இருக்காங்க நம்ம இப்போ அவங்க கூட தானே கூட்டணிக்கு போகிறோம் ஸோ அந்த ஒரு வந்து நாம் இரண்டு கட்சியும் வந்து இப்போ நாம் வந்து புதிய தமிழ் இரண்டு கட்சிகள் கூட்டிருந்தாலும் கூட புதிய தமிழ் கட்சியினுடைய பார்வை என்பதும் அந்த குறிக்கோள் என்பதும் வித்தியாசமாக அதனால்தானே புதிய தமிழ் கட்சியாக இருக்கிறோம் அவர்கள் செய்யாட்டும் கூட இந்த கூட்டணியில் வெற்றி பெறு மூலமா நாங்க வந்து அதை செய்யறவங்கதா அதோடைய பொருள் ஏன்னா நீங்க இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பாஜகவோட சொல்லிட்டு வந்தீங்க அதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சீட்டு கொடுக்காத காரணம் அதுவா கூட இருக்கலாமோ ஒருவேளை ஏன்னா விவசாயிகளுடைய பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ந்து சொல்றப்போ என்ன கூட்டணியில இருக்க இவரே சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை சீட்டு கொடுக்காம மாட்டாங்க அப்படின்னு சில பிரபலமான ஊடகங்கள்ல வந்து கால் ஸ்பேட் அஸ்பேட் யாரோட இருந்தாலும் அதான் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாமா இருக்கிற போது அவங்களோட கூட்டணி போனோம் சட்டமன்றத்தில் ஜெயிச்சு போனோடனே அந்த ஏழு தமிழர்களுடைய தூக்கு தண்டனை போயிடுச்சு வேறு யாரும் வாய் பேசாமல் இருந்தாங்க நான் மட்டும் தான் பேசினேன் அதனால் அவங்க கோவப்பட்டாங்க அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியாது என்னுடைய மனசாட்சியை பொறுத்தளவு நியாயத்துக்கு அது என்ன நடந்தாலும் வந்து குரல் கொடுப்பேன் அதே மாதிரி செப்டம்பர் பதினொன்னாந்தேதி அன்னைக்கு ஏழு பரவக்கூடிய எழுபது துப்பாக்கி சோடு நான் பேசினேன் அதே சமயத்தில் பாராட்ட வேண்டியதை பாராட்டினேன் ஸோ என்னை பொறுத்தளவு வந்து மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அது உண்மையாக இருப்பேன் ஒருவேளை பாஜகவோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கொஞ்சம் இணக்கமாக பேசாமல் அந்த விட தான் இன்றைக்கி ஒரு வேளை சீட்டுகள் ஒருவேளை கிடச்சிருக்குமோ இல்லை நான் வந்து அதை அப்படிலாம் நான் இணக்கம் அப்படிங்கிறது யார் வந்து எதில் உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது காலம்தான் இருக்கணும் நினச்சிங்களா யார் தேர்தலுக்காக வர்றாங்க ஏர் தேர்தலுக்காக இருக்கிறாங்க எதுக்காக வர்றாங்க பட்டு உளபூர்வமானவர்கள் யார் உண்மையானவர்கள் யார் மிக முக்கியமான காலகட்டங்களில் அவர்களை தூக்கி நிறுத்திவர்கள் யார் அப்பதெல்லாம் என்னைக்காவது அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் அவ்வளோ இப்போ எப்படி சார் மக்கள் உங்களை பார்க்கறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை உங்களை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ உங்களை எப்படி பாக்குறாங்க இப்போ வந்து நாம் மிஸ் பண்ணிட்டோங்கிற ஃபீலிங் பெரும்பாலான மக்கள் மத்தியில் வந்திருக்கிறதாக எனக்கு தகவல் களத்தில் எங்கள் களத்தில் ஸோ நிச்சயமாக அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாம வந்து நான் பல காரணங்களுக்காக பல பேருக்கு ஓட்டு போட்டோம் இந்த தொகுதிக்கு கேட்பாட்டு கிடக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் இப்பொழுது பேசும் பொருளாக இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு உருவாக்கி தரும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எம்பி ஆகிட்ட நான் தென்காசியில் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் எது சார் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு இது நான் வந்து அவருடைய குடிநீர் பிரச்சனையிலிருந்து அவருடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளிலும்